உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் கொள்வாய் என்று அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க தாவிதும் அவனோடு சேர்ந்த அறுநூறு பேரும் சேர்ந்து பெலிஸ்தரை பெலிஸ்தரோடு சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் வகுத்து அணிவகுத்து கடந்து செல்ல போகிறார்கள் ஆனால் ஆகி சென்ற ராஜா என்ன சொல்லுகிறான் என்றால் நீ எங்களோடு வர வேண்டாம் என்று சொல்லி அவனை அவனுடைய அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பமும் அந்த இடத்திற்கு அவன் அனுப்பி விடுகிறான் இவன் கடந்து வரும் பொழுது இந்த சிக்லாக்கு என்ன நடந்திருக்கிறது இந்த சிக்லாக்கில் என்ன நடந்திருக்கிறது என்றால் இந்த சிக்லாக்கில் அந்த சிக்லாக் மனிதர்களையும் இருக்கிற ஸ்திரீகளையும் பெரியோர்களையும் சிறியோர்களையும்

அவர்கள் சுட்டரித்து அக்னியால் சுட்டரித்து போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அந்த பெலிஸ்தரின் தேசத்திலிருந்து சிக்லாவுக்கு தாவியதும் அவனோடு கூட சேர்ந்த அறுநூறு பேரும் கடந்து வரும் பொழுது அந்த அறுநூறு பேர்களுடைய பிள்ளைகளும் ஸ்திரீகளும் குடும்பம் குடும்ப குடும்பங்களும் இந்த தாவீதின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இங்கு வந்து பார்த்தால் யாருமே இல்லை சிக்லாக்கில அந்த நாட்டையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அந்த பட்டணத்தை அக்னியால் சுட்டரித்து விட்டார்கள் வந்து பார்த்த உடனே தாங்க முடியாத வேதனை மனுஷர்களுக்கும் ஹலோ லூயா அருமையான தேவடைய சினவ இங்க என்ன நடந்தது என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்ன நடந்து வெறுமையா இருக்கிறது சிக்லாக்கு தன்னுடைய குடும்பத்துல யாரையும் கா காணல ரொம்ப வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாங்க அவனோடு கொண்டு சென்று கூட சென்று போன அந்த என்ன மிகவும் கோபம் கொண்டு கல்லை எடுத்து என்ன செய்ய வேண்டும் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் மேல ரொம்ப எரிச்சலோடு கோபத்தோடு இருக்கிறாங்க இவன் கூட போன தாவீதின் கூட போனனால தானே என்னுடைய குடும்பத்தில் உள்ள மக்களையும் இப்படிப்பட்ட இந்த மக்கள் அமிலக்கர் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அவன் என்ன செய்தார்கள் இப்பொழுது தாவீதின் மேல் எரிச்சல் இப்பொழுது தாவீதும் அவருடைய மனுஷர் மிகவும் என்ன செய்யறாங்க கலங்கி போய் நிற்கிறாங்க என்ன செய்கிறது என்று தெரியாமல் ஓ எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிற நேரத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் தங்களுடைய பேலன் இழந்து போகும் வரைக்கும் அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களுக்கு நீ பலன் இல்லை அழுகிறதற்கு பலன் இல்லை அந்த அளவுக்கு தங்களுடைய பலன் குறைந்து போகும் மட்டும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம் அதன் பிற்பாடு தேவ சமூகத்தில் என்ன செய்தான் தெரியுமா கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை அவனுக்கு தாவியதுக்கு வந்துவிட்டது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான தேவன்டி ஜனமே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது ஏன் நாம் அழவேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் நான் இழந்ததை திரும்ப அவரால் தர முடியும் என்று அவன் ஒரு பெரிய நம்பிக்கை நான் என்னதெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் என் தேவன் எனக்கு தந்தார் என்னை விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தார் என் சத்துருக்களிடத்திருந்து என்னை விடுதலை பண்ணின தேவனை நான் மறந்து விட்டேனோ என்று சொல்லி மீண்டும் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா தேவனிடத்தில் போய் விசாரிக்க போகிறான் ஆண்டவரே நான் இந்த மக்களோடு எதிர்த்து நின்று இவர்களை திருப்பி கொள்ள முடியுமா என்னுடைய ஜனங்களை நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போக முடியுமா நான் போனால் அதை திருப்பி கொள்வேனா என்று சொல்லி தேவிடத்துல விசாரிக்கிறான் விசாரிக்கும் பொழுதுதான் நான் வாசித்த வசனம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதே நன்னோடு கூட இருக்கிற நீ போ நீ அந்த மக்களோடு போய் என்ன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் சாகாலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று அருமையான தேவண்டி ஜனமே கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ எதையெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் எல்லாம் வெறுமையாய் ஒன்றும் இல்லாதபடி வெறுமையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த தாவிதை போல ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்னுடைய மகனே மகளே நீ சகலத்தை ஒன்று அல்ல இரண்டு அல்ல எல்லாவற்றையும் பெரிதிலும் சிறிதிலும் எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளப் போகிறாய் இந்த வாக்கு விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் மேல் இந்த தாவிதை போல நம்பிக்கை வைங்க ஹாலலுயா இப்பொழுது என்ன செய்கிறான் தாவிதம் அவனுடைய மனிதர்கள் அறுநூறு பேரும் சேர்ந்து அமிலை கடந்து செல்ல போறாங்க போகும் பொழுது பேசோர் ஆற்றண்டை கரையில அதுல இரண்டு இருநூறு பேர் என்ன செய்துட்டாங்க எங்களுக்கு பலன் இல்ல இனி நாங்கள் அந்த இடத்துல வருகிறதற்கு எங்களால் அந்த ஆற்றை கடக்க முடியாது நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி அவனோடு சேர்ந்து நானூறு பேரும் இணைந்து அமிலிக்கியருடைய அந்த தேசத்தில் போறாங்க தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களையும் மனைவிகளையும் தங்களுடைய பொருட்களையும் திருப்பி கொண்டு வர அங்கு போகும் பொழுது இவர்கள் என்ன ரொம்ப அமிலிக்கியர் சந்தோஷப்பட்டு சத்துருக்களை நம்ம கொள்ளையாடி கொண்டு வந்து விட்டோம் என்று அவர்கள் புசித்து குடித்து அங்கு என்ன செய்யறாங்க ரொம்ப கழிப்பாய் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில்

தன்னுடைய இரண்டு மனைவிகளின் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் அந்த பண்ணி எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில கத்தரண்டைக்கு சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் சகலத்தையும் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க ஒருவேளை நீங்க ஒரு ஆசீர்வாதம் போதும் எனக்கு வேலை மட்டும் கிடைத்தால் போதும் ஐயோ அது கிடைக்கட்டாலும் பரவாயில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளப் போகிறாய் அடுத்தவர் சொல்றாரு சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் அண்டர்லைன் தோர்டு இந்த வேர்டு ரொம்ப 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 ஒன்றும் குறைபடாமல் சகலவற்றையும் எல்லாவற்றையும்

நான் எப்படி இதை கடந்து செல்ல போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா வேலை இழந்து தவிக்கிறீங்களா குடும்பத்தில சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா தவிக்கிறீங்களா எதிர்காலங்களை குறித்து ஐயோ என்று கதறி கொண்டிருக்கிறீங்களா எதை நீங்க இழந்திருக்கிறீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார் சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டது உண்மை என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில இழந்த சந்தோஷம் சமாதானம் உன்னுடைய பொருட்கள் உன்னுடைய வேலை உன்னுடைய ஆரோக்கியம் உன்னுடைய

உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போறீங்க நல்ல ஒரு வேர்டுங்க எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த வார்த்தை எப்படி கருத்து சொன்னார் எட்டாவது வசனத்தில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று அதே போல நடந்ததுங்க ஹலலூயா அவர்கள் சந்தோஷத்தோடு அது மட்டுமல்லாம அங்கிருந்து அநேக பொருட்களை கொள்ளை கொண்டு சந்தோஷத்தோடு தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வந்தாங்க என்று பார்க்கிறோம் அருமையான ஒருவேளை உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எழுப்பி இருக்கிறார்களா உங்களுக்கு எதிராய் ஹாலூயா தடைகள் காணப்படுகிறதா ஐயோ எனக்கு எதிராய் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இயங்கிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா தடைகளையும் உடைத்து இந்த தாவி இது எவ்வளவு வேதனை பட்டிருப்பான் பார்த்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க இமேஜ் பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒருவேளை இதே போல ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்களா அருமையான மகனை மகளை தேவனை நம்பி இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார் நீங்க சாகலத்தையும் திருப்பி கொள்ள போறீங்க எதை எதை இழந்தீங்களோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சாகலவற்றையும் திருப்பி கொள்ள போறீங்க அவன் முதல் அழுதது எல்லாம் உண்மைதான் ஆனால் அவன் கர்த்தர நம்பி திடப்படுத்தி கொண்டான் ஒருவேளை உங்களால் இந்த காரியத்தை நான் இழந்து போயிட்டேன் என்னால அதை என்ன செய்ய முடியவில்லை ஜீரணிக்க முடியல என்னால் அதை மறக்க முடியல என்று சொல்லி ஒருவேளை எதை குறித்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் இந்த தாவி இதை திடப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணி இழந்து போனதை திருப்பி கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை நம்பும்பொழுது ஹண்ரட் பர்சன்டேஜ் கர்த்தரை நம்ப வேண்டும் நூற்றுக்கு நூறு தேவனை நம்ப வேண்டும் அது மட்டுமல்ல தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டது போல உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்க என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு இந்த நன்மையை தர வல்லவை உள்ளவர் நான் இழந்ததை திரும்ப தர வல்லவை உள்ளவர் சகலவத்தையும் திருப்பி கொள்ளுவேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும் அதுதாங்க கர்த்தருக்குள் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும் இந்த செப்டம்பர் மாதம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை திட்டவட்டமாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் சகலவற்றையும் ஒருவேளை ஹலோலுவ பணங்களை இழந்திருக்கலாம் சொத்துக்களை இழந்திருக்கலாம் இல்ல உங்களுடைய பொருட்களை இழந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் இழந்திருக்க எதை இழந்தீர்களோ கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு சகலவற்றையும் எல்லாவற்றையும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் குறைவிடாமல் திரும்ப தரப்போகிறார் ஹலலுயா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க வாசித்து பாருங்க திடப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தங்கள் நிறைவேறும் ஹலலுயா

சரீரத்தில வியாதியா கர்த்த ரவைகள் எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை தந்து உங்களை வழி நடத்தப் போகிறார் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக கண்களை மூடி நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீ கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கீங்க தாவீதுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடந்தது போல ஏதேதே நஷ்டப்பட்டு ஏதேதே இழந்துடைய ஜனம் காணப்படுகிறதோ ராஜாதி ராஜாவே ஆம் மேன் ஆண்டவரே சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைபடாமல் என் தேவன் சகலவற்றையும் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொடுக்க போகிறபடியாலும் அக்கு நன்றி எதை இழந்து தவிக்கிறார்களோ எதை எதை இழந்து ஆண்டவரை வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக ராஜா உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை ராஜா ஒரு குறைவும் இல்லை தகப்பனே டேடி இந்த வார்த்தையினால் பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி பேசினபடியால் நன்றி டேடி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தந்தபடியா நன்றி இதை பார்க்கிற ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தத்தால் நிறைத்து ஆசீர்வதி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கர்த்தர் நிறைவாய் இந்த வாக்கு செப்டம்பர் மாதத்துல நீங்கள் சாட்சி சொல்ற அளவிற்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அற்புதங்களை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுங்க கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும்